தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றம் துவங்கி பட்ஜெட் தாக்குதலும் நடைபெற்று முடிந்து விட்டது. அதை குறித்த விவாதங்களும் போக ஆரம்பிச்சிருச்சு. அதுல ரொம்ப எல்லாரும் இன்னைக்கு பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொன்ன ஒரு திட்டம் வந்து மாற்றப்பட்டு இன்னைக்கு உயர்கல்வி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பணத்தை வந்து மாதா மாதம் நேரடியாக கொடுக்க போறோம் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கிறது தான். இது நேரடியாக பார்த்தா ரொம்ப என்னவோ மாணவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய அக்கறை இருப்பது போலவும், மாணவர்கள் அதுவும் பெண்கள் பெண்களுடைய நலன்ல மிகப்பெரிய அக்கறை இருப்பது போலவும் தோணும். ஆனா நீங்க அதை முழுக்க முழுக்க அலசி பாத்தீங்க, ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய நமக்கு பாதகங்கள் தெரியும். 1989ல் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபீஸுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 2009ல் 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு ஒரு 1 இயர் அதை நடைமுறைப்படுத்தல. இதன் மூலமாக எவ்வளவு அது முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு, அது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தது, இதெல்லாம் பார்த்துட்டு 2011க்கு பிறகு 50,000 ரூபாய் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்றதாகட்டும், அதற்கு பிறகு 2016ல் இருந்து ஒரு 4 கிராம் தங்கத்துல இருந்து 8 கிராம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, தாலிக்கு தங்கம் 8 கிராம் தங்கம் பிளஸ் 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி உயர்கல்வி படித்த பிள்ளைகளுக்கு, அது யாரா வேணா இருக்கலாம், உயர்கல்வி படித்த பிள்ளைகளுக்கு தகுதியுடையவர்களுக்கு அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த பேண்டமிக்ல நமக்கு வந்து அதை கொடுக்காம இருந்தாங்க. அதுல 3 லட்சம் அப்ளிகேஷன் அப்படியே இருக்கு. அதுல பார்க்கும் பொழுது ஒரு 20% பேர் கூட அதுல வந்து எலிஜிபிள் பர்சன்ஸா இல்ல. அப்பதான் நாங்க வந்து இதை ரீவாம் பண்ணலாம்னு யோசிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு நல்லா தெரியும், எந்த ஒரு திட்டமும் வரும் பொழுது அடுத்தடுத்து நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அதை விரிவுபடுத்த வேண்டுமே தவிர இருக்கிறத அப்படியே மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதகமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த 3 வருஷமா நீங்க வந்து, அதாவது இப்ப இந்த 2 வருஷத்துல ஆல் பாஸ் வச்சுக்கோங்களேன் விட்டுருங்க, ஆனால் கூட ஒரு 3 வருஷம் ஆவரேஜ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் வந்து பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வந்து 12th எழுதுற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 4.5 லட்சத்துல ஒரு 50,000 பிள்ளைகள் வந்து பிரைவேட் ஸ்கூல்லையும், கிட்டத்தட்ட ஒரு 3.25 லட்சம் வந்து அரசு பள்ளியில படிக்கிறதாகவே வச்சுக்குவோம். மெஜாரிட்டி அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள், 3.25 லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். இந்த 3.25 லட்சம் பிள்ளைகள்ல 5,000 பிள்ளைகள் வந்து ஃபெயில் ஆனா கூட 3,70,000 பிள்ளைகள் பாஸ் ஆகி அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு போறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப வரைக்கும் அதுல 46% தான் பெண் பிள்ளைகள், இல்ல மொத்தமே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன்ல 46% இருக்கு. அதுல பெண்களுக்கு மட்டும் தனியா எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறது இன்னி வரைக்கும் எந்த சரியான தரவுகளும் இல்ல. சரி, நம்ம அதுல 80% அப்படியே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3,70,000 பெண்கள்ல 80% பெண்கள், அவங்க சொன்ன கணக்கு 50%. அப்போ அந்த 46%னு நீங்க எடுத்து பார்த்தால் கூட உங்களுக்கு ஒரு 1.25 லட்சத்துல இருந்து 2 லட்சமே வச்சுக்கோங்க. இந்த 2 லட்சம் அப்படியே ஹையர் ஸ்டடிஸ் போறாங்க அப்படின்னு எடுத்தா 2 லட்சம் தானே வரும். அது எப்படி 6 லட்சம் பிள்ளைகள் இதனால பயன்பெறுவாங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். இரண்டாவதாக அவர்கள் வந்து சொல்ற விஷயத்த நீங்க பார்த்தாலே தெரியும், மாதம் 1,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 வருஷம், அப்ப நமக்கு தெரியும் 3×12 36,000 ரூபாய். அதே இது இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 4 வருஷ கோர்ஸ், அப்ப 48,000 ரூபாய். சோ மேக்சிமம் ஒரு பிள்ளைக்காக அவங்க செலவு பண்ணக்கூடிய பணம் 50,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 8 கிராம் தங்கத்துடைய விலை இன்னைக்கு எவ்வளவு பிளஸ் 25,000 ரூபாய் அப்படின்றது ஒரு பெற்றோர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கும். நான் ஏன் இத பெற்றோர்கள் அப்படின்னு சொல்றேன்னா, 12th முடிச்ச உடனேயே பிள்ளைகள் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னா பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் அவங்க திங்க் பண்ணுவாங்க, வேலைக்கு அனுப்புறதா இல்ல வந்து படிக்க வைக்கிறதா, கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா, மூணாவதா கூட ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சோ அப்போ படிக்க முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது பெரும்பாலானவர்கள் ஒரு 1 இயர் வேலைக்கு அனுப்பலாம், 2 வருஷம் வேலைக்கு அனுப்பலாம், அதுக்கு பிறகு திருமணம் செய்து கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இதை இன்னொன்னு தொடர்பு படுத்துறேன். நமக்கு கடந்த நாடாளுமன்றத்துல நீங்க பாத்தீங்கன்னா 21 வயசு திருமண வயது கொண்டு வரணும்னு சொன்னப்போ இவர்கள் எல்லோரும் அதை எதிர்த்தாங்க. 18 வயசா கொண்டு வரணும்,
அப்படின்ட்டு. நம்ம அப்ப சொன்னோம் 21 வயசு ரொம்ப நல்லது, பிள்ளைகள் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும்னு. ஆனால் இவர்கள் 18 வயதே இருக்கணும் அப்படின்னு அதை கம்பல் பண்ணாங்க. அப்போ 18 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுல பெண் பிள்ளை இருக்கு, ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு வேலைக்கு போறதாக இருக்குமா, திருமணம் செய்து வைக்க முடியுமா அப்படின்னா 90% திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சரி, இன்னைக்கு நீங்க அதை குடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த குடுக்கறது யாருக்கு போய் சேரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, பெண் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு டைரக்டா போய் சேரும் அப்படின்னு சொல்றீங்க. 20 வருஷம் இல்ல 22 வருஷமாக தொடர்ந்து இந்த கல்லூரி பிள்ளைகளோடு பயணப்பட்டு இருக்கிற நான் சொல்றேன், எந்த அளவிற்கு அந்த பிள்ளைகள் அதை பயனுள்ள வகையில் யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி பெண்களுக்கு வந்து பேருந்துல நீங்க இலவச பயணம் சொல்லிட்டீங்க, சோ பேருந்துல பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு கட்டணம் கிடையாது. இதே அந்த 6ஆம் கிளாஸ்ல இருந்து, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பிள்ளைகள் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவர்களாகவே இருக்க வேண்டும்னு. அப்போ இந்த 2 லட்சத்திலையும் பாதியோ, இல்ல நீங்க 1.5 லட்சமே வச்சுக்கோங்க, 1.5 லட்சம் பிள்ளைகள் அப்படின்னு நீங்க எடுத்திருந்தால் கூட, இந்த 1.5 லட்சம் பிள்ளைகள்ல 7.5% எல்லா அரசு கல்லூரிகள்லையும் உங்களுக்கு, அது பொறியியலாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருக்கலாம், பாலிடெக்னிக்கா இருக்கலாம், எல்லாத்துலேயும் 7.5 இடஒதுக்கீடு இருக்கு. அது போக உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும்ன்றாங்க. ஏன் நான் 7.5 சொல்றேன் அப்படின்னா, இந்த 7.5% கீழே வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அத்தனை செலவையும் அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 7.5% ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, மற்ற எல்லாமே செய்யப்படும். அப்போ அதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 1.5 லட்சம் எங்க இருக்குது, வருஷத்துக்கு 6 லட்சம் பயன்பெறுவார்கள் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. முழுக்க முழுக்க இது வந்து பெண்களுக்கு சரியானதாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் மிக கம்மி. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு சூழல்ல எப்படி இந்த என்விரான்மெண்ட் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 100%-50%க்கும் மேலாக, நான் வந்து பெண் பிள்ளைகளை குறை சொல்றேன்னு தயவு செய்து தப்பா எடுத்துக்க கூடாது, இன்னைக்கு உள்ள மாடர்ன் சிச்சுவேஷன்ல பிள்ளைகள் இடத்துல கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை வந்து சாதாரணமாக செலவு பண்ற அளவிற்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்புக்கோ வீட்டுக்கோ செலவு பண்றது இல்லை. ஆனால் ஒரு அம்மா கிட்ட அதை கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு அது சரியான முறையில கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்போ இந்த 6 லட்சம் அப்படின்னு சொன்னதே முழுக்க முழுக்க பொய் பிம்பம். அது 1.5 லட்சம் அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அதுலயும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 7.5% போயிடுது. நீங்க பணம் வைஸ் அவங்களுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு பார்த்தா கூட, பணத்தின் அடிப்படையிலும் அந்த பிள்ளைகளுக்கு அது பெனிஃபிட் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னது, நான் உங்களுக்கு கணக்கு சொன்னேன், ஒரு கோல்டோட ரேட் எப்படி இருக்கு, பிளஸ் ஒரு 25,000 ஒரு கல்யாண செலவு எவ்வளவு ஆகுது, ஒரு கடைக்கோடி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு அந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறதும், அந்த கல்யாண தண்ணிக்கு வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுறதுக்கும் அந்த 25,000 ரூபாய் சரியா இருக்கும். 18 வயசு பெண்களுக்கு வேணும்னு கேட்ட இவங்க இன்னைக்கு இத பெண்களுடைய படிப்புக்காக இதை சொல்றேன்னு சொல்றதே முழுக்க முழுக்க கான்ட்ரடிக்டான ஒரு விஷயமாக நம்ம பாக்குறோம். ஏற்கனவே 3 லட்சம் பயனாளிகள் கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கும் பொழுது, அதை முழுக்க முழுக்க நிராகரித்து விட்டு இப்படி ஒரு திட்டம் சொல்றது பெண்களுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்க கூடியதாக இருக்காது. படிப்பு அப்படின்னு வரும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டுல பணம் பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளையை பெண் பிள்ளையை படிக்க அனுப்பாமல் திருமணம் செஞ்சு கொடுத்து கடமையை முடிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண் பிள்ளையை தான் வேலைக்கு அனுப்பி அந்த வேலைக்கு வர சம்பாத்தியத்துல வாழணும்னு யோசிப்பாங்க. அப்ப முதல்ல அங்க ஹையர் எஜுகேஷன்ல நிறுத்தப்படுறது யாரு அப்படின்னு சொன்னா, ஆண் பிள்ளைகளாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ கல்வி அப்படின்னு வருமானால் இருவருக்கும் சமம். கஷ்டம், வீட்டுல கஷ்டம் அப்படிங்கிறது உண்டானா அந்த சுமையை சுமத்தப்படுவது ஆண்கள் மேலதான் இன்னைக்கும் பெரும்பாலான குடும்பங்கள்ல இருக்கு நம்ம பாக்குறோம். பெண் பிள்ளைகள் விரும்பி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் ஆண் பிள்ளைகள் மேல அது திணிக்கப்படுது. அதையும் நம்ம அப்படி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது ஆண் பிள்ளைகளுக்கும் இந்த வெகுமானம் இல்லைன்னா உரிமை தொகை, நீங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, உரிமை தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப கல்வியில கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல உயரணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா,
கல்லூரிகள்ல இலவச கல்வி கொடுங்க, பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே இன்னைக்கு அரசு கல்லூரிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இவர்களுடைய டேக் என்ன அப்படின்னா எப்பொழுதும் சொல்லக்கூடியது, சமூக நீதி எல்லாருக்கும் கிடைக்கணும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற, இதுதான் அவங்களோட டேக்லைன். அந்த டேக்லைனுக்கு இவங்க சொன்ன இந்த திட்டம் பாதகமாக அமையுமே தவிர சாதகமாக அமைய வாய்ப்பில்லை. இது முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்பும் ஒரு திட்டம். பணம் பற்றாக்குறை அப்படின்னா டைரக்டா சொல்லணும், ஆனால் ஒரு திட்டத்தை ஒழித்து அதை இன்னொரு திட்டத்திற்கு மடைமாற்றம் செய்வதாக சொல்லி பயனாளிகளை குறைத்து, அதுவும் ஒரு சாராரை வஞ்சிப்பது, மாணவ சமுதாயம்ன்றது சேர்ந்துதான், அப்ப அதுல ஒரு சாராரை வஞ்சிப்பது அப்படிங்கிறது எந்த இடத்திலும் ஒரு கல்வியாளராக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக அரசு இதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.